அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதை பார்க்கப் போகிறோம் என்றால், ஆன்மீக உணர்வளிக்கும் சின்னங்கள் பற்றி இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். முதலில் திருசூலம். இந்து மதத்திலும் புத்த மதத்திலும் பண்டைய காலத்திலிருந்தே கடவுள் அதை ஆயுதமாக திருசூலம் வைத்து இருந்ததாக இன்றும் இருந்து வருகிறது. இந்து சமயத்தின் பிரதான தெய்வங்களான சிவன், காளி, துர்க்கை ஆகிய தெய்வங்களில் கைகளில் திருசூலம் இருக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை என்று மூன்று வித இருளை நீக்கும் அடையாளமாகவும் தீய சக்திகளை மலிக்கும் என்ற தத்துவங்களையும் திருசூலத்தில் உள்ளது. சிலர் தங்கள் இருப்பிடங்களில் திருசூலத்தை ஒரு அடையாளமாக வைத்திருப்பதும், வீடுகளில் பூஜை அறை மற்றும் கதவுகளில் அவற்றை பொறிந்து வைத்திருப்பதும் வழக்கம். அதன் மூலம் தீய சக்திகளின் தாக்கம் வீடுகளுக்குள் வராமல் காப்பாற்றும் என்று நம்பப்படுகிறது. ஸ்ரீ சக்கரம். சக்தி வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் ஸ்ரீ சக்கர வழிபாடு தான் நமது நாட்டின் பல இடங்களில் பிரபலமாக இருந்து வருகிறது. காமாட்சி, துர்க்கை, ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகை போன்ற தெய்வங்களுக்கு ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்வதும் அதை தனிப்பட்ட முறையில் வழிபாடு செய்வதும் வழக்கத்தில் இருந்து வருகிறது. சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கர வழிபாட்டை தகுந்த முறைப்படி உபதேசம் பெற்று ஊரிய நிமி நியமங்களுடன் வழிபட்டு வந்தால் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர்களின் நம்பிக்கையாகும். சிதம்பரத்தில் சிவசக்கரமும் சக்தி சக்கரமும் ஒருங்கிணைந்த வடிவமாக இருக்கும் ஸ்ரீ சக்கரம் சிதம்பர ரகசியமாக வழிபட்டு வருகிறது. கைலாய பிரதஸ்தாரம், மகாமேரு பிரதஸ்தாரம், அர்த்தமேரு பிரதஸ்தாரம், பூமி ரஸ்தாரம் என்று பல வகைகளில் இருப்பதாக பெரியோர்களால் சொல்லப்பட்ட ஸ்ரீ சக்கரம் எங்கு இருக்கிறதோ அங்கு லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதாக ஐதீகம். அதனால் ஆன்மீக சின்னங்களில் இது முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கப் போகிறது ஓம்காரம். ஓம் என்றால் சொல் தமிழில் பிரணவ மந்திரமாகும். ஏனென்றால் அதற்குள் நல்ல அதிர்வுகள் உள்ளூர்ந்து அடங்கியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. பகவத்கீதையானது ஏக ஆச்சாரமாக விளங்கும் ஓம்காரத்தை புகழ்வது குறிப்பிடத்தக்கது. ஓம் அக்னிமீலே புரோஹிதம் என்று தொடங்கி இறுதியில் ஹரி ஓம் என்று ரிக்வேதமானது ஓம்காரத்தில் தொடங்கி ஓம்காரத்திலே நிறைவடைகிறது. அதாவது ஆரம்பமும் முடிவும் ஓம்காரமாக அமைந்து உலக இயக்கம் யாவும் வட்ட வடிவில் இயங்கும் வருகின்ற என்பதை இதை குறிக்கிறது. நாம் உடல் இயக்க அதிர்வுகள் அனைத்தும் ஒரு புள்ளியில் தொடங்கி ஒரு வட்டம் மடித்து மீண்டும் அதே புள்ளியில் வந்து முடிகிறது. ஓம்கார சின்னம் வரி வடிவம் மற்றும் சப்த வடிவம் ஆகியவற்றில் உலக இயக்கத்தோடு ஒன்றுபட்ட நிலையை உண்டாக்கக்கூடியதாகும். அடுத்தது நாம் பார்க்கப் போகிறது ஹம்சா. கண் திருஷ்டி என்பது பல காலமாக மனித சமூகத்தின் பல்வேறு வீழ்ச்சிகளுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்றைய நாகரிக உலகிலும் கூட சாதாரண பெட்டிக்கடை முதல் பெரும் தொழில் நிறுவனங்கள் வரை கண் திருஷ்டிக்கான பொருட்கள் அல்லது சின்னங்களை பயன்படுத்தி வருகின்றனர். ஆன்மீக குறியீடாக உள்ள ஹம்சா என்று சொல்லப்படும் இந்த சின்னம் பல நாடுகளில் கண் திருஷ்டிக்கான பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. உலோகத்தால் செய்யப்பட்ட இந்த சின்னம் கழுத்தில் டாலராக அணியப்படுகிறது அல்லது வீடுகளில் முன்புறம் கதவுக்கு அருகில் தொங்கவிடப்படுகிறது. அதன் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படுவதோடு கண் திருஷ்டிகளும் தக்க தடுப்பு உண்டாக்குவதாக நம்பிக்கை உண்டாக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கப் போகிறது பூரண கலச சின்னம். மண்ணாலான அல்லது செம்பு, பித்தளை, தாமிரம் போன்ற உலகங்களால் செய்யப்பட்ட நீர் நிறைந்த பாத்திரத்தின் மேல் தேங்காய் வைத்து அதில் மாவிலைகள் சொருகி வைக்கப்படும் அமைப்பு கலசம் எனப்படுகிறது. இந்த கலசத்தின் உள்ளிருக்கும் நீர் புனித நதிகளின் நீராகவும் அதில் வாசநதி திரவியங்களும் கலக்கப்பட்டதாகவும் இருக்கும். வெண்மை அல்லது சிவப்பு நிறமுள்ள நூல் பானையின் மேலிருந்து கீழாக நுணுக்கமாக சுற்றப்படும். பானையின் மேல்புறத்தில் அழகாக வடிவங்கள் குங்குமத்தால் வரையிடப்படும். இவ்வாறு சகல அலங்கார அமைப்புடன் உள்ள பாத்திரம் பூரண கும்பம் என்று அழைக்கப்படுகிறது. கிரகப்பிரவேசம், திருமணம், தினசரி பூஜை, கோவில்களில் கும்பாபிஷேகம் மற்றும் இதர ஹோம பூஜைகளுக்கு இந்த கும்ப அமைப்பு முக்கியமாக ஒன்றாக இருக்கும். மேலும் பல்வேறு சமூக மற்றும் குடும்ப விழாக்களில் நுழைவு வாசலில் அறுவோரை வரவேற்பதற்கு வகையில் கலசம் வைக்கப்பட்டிருக்கும்.
பூரண கலசமானது உயிருள்ள ஒரு தேவதையின் வடிவமாக கருதப்படுகிறது. அதனை வீட்டின் தலைவாசலில் வைக்கப்படும் போது அது மனிதர்களை வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் மங்களங்களையும் தரும். இதர தெய்வங்களும் தேவதைகளையும் வரவேற்பதாக அது அமையும். அது மட்டும் இல்லாமல் இது பெரியோர்களின் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம். மேலும் பல பதிவுகள் பார்க்க நாம் மூலிகை மர்ம பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.